கௌரி ஓட கெட்ட நேரம் இப்போதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? என்னத்த அப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன கேட்டா நீ கௌரிய விட அழகா இருக்க. ஆனா என் மகன் ஏன் கௌரி காலே கதியா இருக்கான்? டோன்ட் வரி அத்த, அவரோட அந்த நினைப்ப அந்த போக்க சீக்கிரமே நான் மாத்துறேன். அம்மா, இந்த கௌரி வேண்டவே வேண்டாம், நீலாவதி மட்டும் போதுன்னு உங்க மகனை உங்ககிட்டே சொல்ல வைக்கிறேன் அத்த. இது சத்தியம் அத்த. ஏன் அத்த? நிஜமாவே நான் கௌரி விட அழகா? சொல்லுங்க அத்த, கௌரியோட நான் அழகா இருக்கனா? நான் பெரிய மனுஷடி, தேவையில்லாம போய் சொல்வேனா? உனக்கு என்னடி ராசாத்தி மாதிரி இருக்க, போதுமா? தேங்க்ஸ் அத்த. இதே தெம்போட உங்க மகனை நான் மடக்கிறேன். ஒரு பொய்ய சொன்னாலும் பூரிச்சு போற ஆளுக எனக்குன்னு வந்து மாட்டுதுங்க பாரு. இதுங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்கணும்னு என் தலை எழுத்து. அந்த காஞ்சனா வேற தேவையில்லாம ஒளரி கொட்டிருக்கா. என்ன செய்யலாம்? இனிமேதான் இருக்கு அவளுக்கு கச்சேரி. என்னக்கா அவசரம்னு வர சொன்ன? என்ன விஷயம்? என் மாமியார் வீட்டுல அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீலாவதி தாலி கட்டிட்டு வந்தது தெரிஞ்சு போச்சு, அதனால பாண்டியம் அம்மா கிட்ட அம்மா சண்டை போட்டிருக்காங்க. அங்கிருந்து நேரா வந்து ஓ வீட்டுல நீலாவதி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, அதானே? அம்மா இப்பதான் போன் பண்ணி உன் மேல இருக்கிற மொத்த எஃப்ஐஆரையும் சொன்னாங்க. நீலாவதி விஷயத்த அம்மா கிட்ட மறைச்சிடணும்னு நீ நினைச்ச, அது நடக்குமா? இத நினைச்சு கோவிலுக்கு வந்து வருத்தப்பட்டு இருக்கியா? இப்படி வருத்தப்பட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுக்கா. நீலாவதிக்கு நாலு அறைய விட்டு உன் வீட்டை விட்டு அனுப்புனாதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ என் கவலை அவளை அனுப்புறதை பத்தி இல்ல மனோகரி. அவ வீட்டை விட்டு போகலனா அம்மா அவளை கொன்னுட்டு உங்களோட ஆளை புழைக்க போயிடுவாங்களோ. அத நினைச்சு டென்ஷன் ஆயிட்டியா? இருக்காத பின்ன, அம்மா சொன்னது செய்யறவங்கன்னு உனக்கு தெரியும்ல. அக்கா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, அம்மா நீலாவதிய கொலை பண்ணிட்டு ஊருக்கெல்லாம் போக முடியாது, உள்ளதான் போகணும். மகளா இல்லாம ஒரு போலீஸா நானே அம்மாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், இது தெரியாதா உனக்கு? ஆமால? ஆமால இல்ல, ஆமாதான். இதுக்குதான் பதட்டமே படக்கூடாதுங்கிறது. பதட்டப்பட்டா படிச்ச படிப்பெல்லாம் மறந்து போயிடும். இப்போ உனக்கு அந்த வியாதி வந்திருக்குக்கா. சொல்லு, அந்த நீலாவதிய எப்ப துரத்த போற, எப்படி துரத்த போற? அதுக்கு அவசியமே இல்ல மனோகரி. நீலாவதி அவ்வளவே போயிட்டா, இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு அவ்வளவே போயிட்டா. இத சொன்னா அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் அம்மாவை என்னமோ நினைச்சேன், சரியாதான் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நீலாவதி உன் வீட்டை விட்டு போகல. இப்ப நீ உன் வீட்டுக்கு போனா நீலாவதிய பாக்கலாம். மனோகரி, நீலா வீட்டை விட்டு போனத நான் என் கண்ணால பார்த்தேன். கௌரி அக்கா, நீலாவதியும் காஞ்சனாவும் கைய புடிச்சு பேசினதை என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன சொல்ற? காஞ்சனா நீலாவதி ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான லிங்க் இருக்கு. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிரமாதமான நெட்வொர்க் இருக்கு. நான் தூரத்துல இருந்து பார்த்தேக்கா, அந்த காஞ்சனா சொல்றதுக்கெல்லாம் அந்த நீலாவதி பூம் பூம் மாடு மாதிரி தலைய தலைய ஆட்டிக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அந்த நீலாவதிய காஞ்சனா தான் ரிமோட் மாதிரி இருந்து முன்னாடி போ பின்னாடி போன்னு மூவ் பண்றா போல. அக்கா, அந்த குள்ள கத்திரிக்காய் காஞ்சனா லேசுப்பட்ட ஆள் இல்ல. விட்டாவ விரலே இல்லாம வீண வாசிப்பாங்கிறப்போ இதுல கை கடக்கமான சிம் கார்டா நீலாவதி சிக்கிருக்கான். அவளை வச்சு அவ என்னெல்லாம் பேசுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அக்கா, நீ காஞ்சனாவை ஓட ஓட துரத்துனத அப்பவே நீ மறந்துட்ட. ஆனா காஞ்சனா மறக்கவே இல்ல, அதனாலதான் அந்த நீலாவதிய வச்சு உன் லைஃப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா போல. இருக்கலாம் இருக்கலாம்னு இழுக்காதக்கா.
ஆமா, கன்ஃபார்மா நம்பு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஓ மாமியார் கூட இருக்கலாம். என்னக்கா அதிர்ச்சியா இருக்கா? இருக்கலாம்னு சொல்றேனே தவிர ஆமான்னு உறுதிப்பட சொல்லல. நான் இதை சொல்றதுக்கு ஒரே பாயிண்ட் தான் காரணம். அவங்க தனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டது ஒன்னே இல்ல, அந்த நீலாவதிய. அவங்க சொல்ல ஏன் நீலாவதி தனக்கு தானே தாலி கட்டிட்டு வந்திருக்க கூடாது? இருக்காது. நீலாவதி வீட்டுக்கு வந்தப்போ என் மாமியார் அதை கடுமையா எதிர்த்தாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு ஃபார்முலா இருக்கலாம்ல? இருக்கலாம் இருக்கலாம்னு நீ என்ன ஏகத்துக்கும் குழப்புற. குழப்பமே வேண்டாங்க்கா, வீட்டுக்கு போ. ஓ மாமியார் வீட்டுல நீலாவதி ரிட்டர்ன் ஆயிருந்தா நான் சொல்றத நம்பு. நம்பனா நீ உன் கோணத்துல விசாரிக்க ஆரம்பி. வந்தா மலை, இல்லனா உனக்கு அறிவே இல்லையா? தேவையில்லாம வழியில வந்து நிக்கிற. நான் வழியில வந்து நின்னதுக்கே உனக்கு கோவம் வருதுல? நீ தேவையில்லாம என் வாழ்க்கையில நிக்கிறியே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? நான் உன் வாழ்க்கையில குறுக்க வந்து நிக்கிறேனா? இதெல்லாம் வெறும் கதை. நான் உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல, நீ மறக்கல. நான் உனக்கு கொடுத்த சூட்டை நீ மறக்கல. அதனாலதான் தூக்கம் வராம என் வாழ்க்கையை கலைக்க அப்பாவி நீலாவதி ஆயுதமா யூஸ் பண்ணிட்டு இருக்க. யாரு அவளோ அப்பாவே? உனக்கு எதிரா தாலிய அவள கட்டிட்டு வந்து நிக்கிறா? அத மறந்துடாத. அவளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது நீதான், எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வேற வேலையே இல்லையே நினைச்சிட்டு இருக்கியா? இத பாரு, உனக்கு நல்ல கற்பனை இருக்கு. பேசாம ஏதாவது கதை எழுத ஆரம்பி. வரட்டுமா? ஏய் நில்ல. நீ புலியில பூனை, அதுவும் திருட்டு பூனைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஓபனாவே பேசுவோமா? நான் காஞ்சனாவை என்ன போல ரொம்ப தைரியசாலின்னு நினைக்கிறேன். அது உண்மைனா ஓப்பனா பேசு, இல்ல நான் கோழைன்னு ஒத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. ஆமா, நான் தான் நீலா பின்னாடி இருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? கௌரி சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? நீயும் உன் கழுத்துல சித்தார்த்த கட்டின மாதிரி ஒரு தாலியை கட்டிக்கன்னு நான் தான் சொன்னேன். அந்த நீலாவதி ஒரு பைத்தியக்காரி. நான் எதை சொன்னாலும் கேக்குறா, அதனால தாலியை கட்டிக்கிட்டா. நான் சொல்லி வீடேறி உன் புருஷனை மிரட்டினா போதுமா? நேத்து கூட அவ உங்க அம்மா மிரட்டலுக்கு பயந்து வீட்டை விட்டு போக பார்த்தா. நான் தான் அவளுக்கு தைரியம் சொல்லி திரும்பவும் உனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கேன். அதுக்கு என்ன பண்ண போற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த போறியா? என்ன நீ ஜெயிலே வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உள்ள இருந்துகிட்டே உன்னை கலங்க அடிப்பேன், கதற அடிப்பேன், அணு அணுவா சித்திரவதை பண்ணுவேன். அதையெல்லாம் ஏன் பண்ண துடிக்கிறேன் தெரியுமா? நான் உன்கிட்ட இருந்து தங்கதுரையை பிரிச்சு திலக கூட சேர்த்து வச்சிட்டேன். அதனால உனக்கு எம்எல் கோபம். அந்த கோபத்தை நீ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பைசல் பண்ண பாக்குற, அதான நீ சொல்ல வந்தது? நீ சொல்ல வந்த பிளாஷ்பேக்ல ஒரு சத்தம் இல்ல. உன்னை பார்க்க பாவமா இருக்கு, உன் கதையை கேட்க கேவலமா இருக்கு. இங்க பாரு, நீலாவதி பின்னாடி காஞ்சனா இருக்கலாம், ஆனா ஏன் பின்னாடி கடவுள் இருக்காரு. ஏன் முன்னாடி நீ கால் தூசிங்கிறப்போ கடவுள் முன்னாடி நீல ஒரு ஆளா? நான் நீலாவதிய பயந்து போய் என் கூட சேர்த்து வச்சுக்கல. பாவம், பைத்தியமா போய் தொலைய போறாளேன்னு பரிதாபப்பட்டு சேர்த்து வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறதும் நடக்கவே நடக்காது. நடக்கும் கௌரி, நான் நடத்தி காட்டுவேன். நான் தங்கதுரைய பிரிஞ்சு வாழ்ற மாதிரி நீ சித்தார்த்த பிரிஞ்சு வாழ்ந்தே ஆகணும். நீ செஞ்சதுக்கு பேரு காதலா? காதல்னா மனச மட்டும்தான் பறி கொடுக்கணும், மானத்தெல்லாம் பறி கொடுக்க கூடாது. நானும் சித்தார்த்தம் கௌரவமா லவ் பண்ணோம். தேவையில்லாம உன்னை எங்க கூட கம்பேர் பண்ணாத. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ நீலாவதி பின்னாடி இருக்கிற மாதிரி உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பேர உமா மகேஸ்வரின்னு
நான் உனக்கு சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாரு, நீ வலவலன்னு அனுமார் வாழ் மாதிரி கதையை இழுத்துக்கிட்டே போற. இதுக்கும் உன் மாமியாருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு காஞ்சனா, இல்லனா இந்த மாதிரி நீ பதற மாட்ட. உன் பதற்ற சொல்லுதே உண்மை என்னன்னு. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த மாதிரி வேலைய ஒரு புத்திசாலியால தான் பண்ண முடியும். கண்டிப்பா அது நீலவதி இல்லைன்னு எனக்கு முதலே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் புத்திசாலி கேட்டகரியில இல்ல. சோ என் மாமியார் தான் என் கூட மறைமுகமா மங்காத்த ஆடுறாங்க. நீ, நீலவதி, என் மாமியார் எல்லாரும் ஒரு குரூப், ஒரு மரத்து கிளிகள்னு சீக்கிரமே என் புருஷனுக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்ப தெரியும் என் மாமியாருக்கு என் அறிவு என்ன, என் ஆற்றல் என்னன்னு. அதுக்குள்ள நாங்க உன்னை உன் புருஷங்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சிருவோம். நான் பசுவை கொண்டு அதை தோலை செருப்பாக்கி தானம் பண்றவ இல்ல. பசிச்சு வந்தவங்களுக்கு சோறையும் தாகத்துக்கு வந்தவங்களுக்கு தண்ணீரையும் கொடுத்தவ. தோத்து போகவே மாட்டேன். பாத்துடலாம். நீங்க என்ன ரோட்ல நிறுத்துறீங்களா இல்ல நான் உங்களை கோர்ட்ல நிறுத்துறேன் நானு. என் காதல் தப்புங்கறது அதெல்லாம் இல்லன்னு நீ சொல்லலாம், ஆனா காஞ்சனா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே. ஆமா நீலாவதி, நான் உங்ககிட்ட போட்டு வாங்கல, காஞ்சனா கிட்ட வாங்கினதை தான் உங்ககிட்ட போடுறேன். காஞ்சனா என்கிட்ட அப்ரூவர் ஆயிட்டா. அப்ரூவர் ஆயிட்டாளா? ஆமா, நான் சொல்லித்தான் நீலாவதி கழுத்துல தாலியை கட்டிட்டு உனக்கு எதிராக வந்து நிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. அதனால இதுக்கு மேல நீயும் மறைஞ்சு நின்னு ஆட வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன்னோட மனநிலை சரியா தான் இருக்கு, நீ தெளிவா தான் இருக்க. ஆமா, காஞ்சனா தான் எனக்கு காட் ஃபாதரா இருந்து வழி நடத்துறா. இப்ப அதுக்கு என்ன, நீ என்னை ஏமாத்தி சித்தார்த்த கல்யாணம் பண்ணிட்டு நின்னப்போ எனக்கு தைரியம் சொல்லி என் கழுத்துல தாலி ஏற வச்சவ காஞ்சனா. பைத்தியக்காரி, காஞ்சனாவ பெரிய தியாகி மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணாத. அவ மேல இருக்கிற அக்கறையால இந்த மாதிரி எல்லாம் செய்யல. என் மேல இருக்கிற கோபத்தால உன்னை பகடக்காய உருட்டி விளையாடுறா. அவ திலகா கிட்ட இருந்து உன் அண்ணன் தங்கத்துறைய பிரிக்க பார்த்தா. நான் அதை தடுத்து காஞ்சனாவை துரத்தி விட்ட கோவத்தை உன்னை வச்சு தீர்த்துக்கலான்னு பாக்குறா. முதல்ல அவ கூட இருக்கிற உறவை விட்டுரு. இப்போ அவ கூட இருக்கிற உறவை விட சொல்லுவ, அப்புறம் உங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டோட இருக்கிற உறவை விட சொல்லுவ. இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல, இங்கதான் இருப்பேன். உன்னை சித்தார்த் கிட்ட இருந்து பிரிப்பேன். அது நடக்காதுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. உன் கோபம் கொந்தளிப்ப தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்றது கேளு. எரும மாட்டு மேல சவாரி போனா அது உன்னை சேத்துலதான் கொண்டு போய் சேர்க்கும். காஞ்சனா எரும மாடு மாதிரி. உனக்கு பயம் வந்துருச்சு கௌரி. நான் காஞ்சனோட கை கோத்தது தெரிஞ்ச உடனே என்கிட்ட தோத்து போயிடுவோன்னு உனக்கு பயம் வந்துருச்சு. அதான் வேற ரூட்ல என்ன வெளியேத்த பாக்குற. காஞ்சனா கிட்ட சொல்லாத விஷயத்த நான் இப்ப உனக்கு சொல்றேன். வாய்மை நேர்மை இது ரெண்டும் தான் காலகாலத்துக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கு. எந்த காலத்திலயும் போய் ஓவர் டேக் பண்ணி போனதே இல்ல. நீ என்ன எந்த மாதிரி பார்த்தாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. உன்னை தங்கச்சியா பாக்குற நான் சொல்றேன். உன் கூட வந்திருக்கிற காஞ்சனாவும் தப்பு, உனக்குள்ளே வந்திருக்கிற கனவும் தப்பு, விட்டுடு. என் அம்மா கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ஏடா குடமா பண்றதுக்குள்ள நீ உன் வீட்டுக்கு போயிடு. என்னடி உங்க அம்மாவை வச்சு பூச்சாண்டி காட்டுறியா? உங்க அம்மா ஒண்ணு இங்க பரம்பரை பரம்பரையா கோலச்சு வாழ்றவங்க இல்ல. நான் பயந்து போறதுக்கு உங்க அம்மா பஞ்ச படைக்க வந்தவங்க, அதை நீ மறந்துடாத. நீலா வேண்டாம், என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத. அந்த மாதிரி நீ நினைச்சா என்ன விரட்ட பாக்காத. உங்க அம்மா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன உயிரோட வச்சு புதைச்சிருவாங்க அப்படி இப்படின்னு மிரட்டாத. நியாயமா பார்த்தா உங்க அம்மா என்ன பத்தி பேசவே கூடாது. நானும் உங்க அம்மாவை போல ரெண்டாவது தாலி கட்டிட்டு வந்தவ தானே. என்ன உங்க அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டு வந்தாங்க, நான் இப்ப கட்டிட்டு வந்தேன். வருஷம்தான் வித்தியாசமே தவிர வழி என்னமோ ஒண்ணுதானே. என்ன கேட்டா உங்க அம்மா உன் பக்கமா பேசாம என் பக்கமா பேசணும், எனக்கு ஆதரவா இருக்கணும்.
என்ன சொல்ற? விதி உனக்கு விரோதமா இருந்தா நான் என்ன சொல்ல முடியும்? காஞ்சனா கெட்டவ, அவ கூட போனா கெடுதல தான் பாப்பேன்னு எல்லாத்துக்கும் கடைசியா உன்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. அது வேஸ்ட்ன்னு தெரிஞ்சு போச்சு. காஞ்சனா தப்பானவன நீ புரிஞ்சுக்கிற காலம் வரும். அப்ப அதிர்ஷ்டம் பக்கம் இருக்கான்னு தெரியல, பாக்கலாம். என்ன தெய்வமே, நல்லா இருக்கியா? உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருப்ப, ஆனா நான் நல்லா இல்ல. ஆமா, நான் நல்லாவே இல்ல. இந்த தாலி நான் எதுக்கு கட்டினேன்? சித்தார்த் என் கூட வாழ்வாரு, என்ன மனைவியை ஏத்துப்பாரு, அவர் எனக்கு புருஷனா வருவாருன்னு தானே கட்டின. அதை நீ நடத்தி தரப்போறியா இல்லையா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு சித்தார்த் வேணும். கௌரியோட அம்மா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான். அவகிட்ட இருந்து என்னை காப்பாத்து, நான் உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன். உன் பாவம் உடைஞ்சு போகுமா? கை வலிக்க வலிக்க 101 தேங்காயை உடைச்சா தேங்காய் உடையும். மத்தவங்க மனசு வலிக்க வலிக்க தப்பா ஒரு தாலிய தொங்க விட்டுருக்கே, அந்த பாவம் உடஞ்சு போகுமா? என்ன நீலாவதி, பேச்சையே காணோம். அப்படின்னா நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல? தெரிஞ்சு எதுக்குமா இந்த தப்ப பண்ணிட்டு இருக்க? வேண்டாமா, திரும்பி வந்துடு. அது கௌரி வாழ்க்கை, அதுலதான் நானும் வாழ்வேன்னு அட பிடிக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய நீலாவதியா திரும்பி வா. உனக்கான நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குமா? நீலாவதி அன்னக்குடிய மேல ரொம்ப கோவமா இருக்கா. அந்த கோவத்தவ ஹீமேலையும் காட்டிட்டா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தாமா. கௌரி வாழ்க்கைய கௌரி வாழட்டும், ஓ வாழ்க்கைய நீ வாழுமா? எனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? அவங்க கேட்டதுக்கு நீங்க முத்துப்பாட்டி சித்தப்பா விட்டு கொடுக்கலையா? அதே மாதிரி இந்த கௌரி நான் கேட்டு சித்தத்தை விட்டு கொடுக்க கூடாதா? புரிஞ்சுக்காம பேசாத நீலாவதி. நான் அன்னக்குடிய வேத்து மனுஷியா பாக்கல, என்னோட சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அன்னக்குடிய என் புருஷனை விரும்பினாரு. ஆனா உன் விஷயத்துல கௌரியும் உன்ன விரும்பல, சித்தார்த்த கூட உன்ன விரும்பலையே. வேணாமா இந்த முரட்டு குணம், இது யாருக்குமே நல்லது இல்ல. அன்னக்குடிய உன் கூட சேர்த்து வச்சு பேசினதுனால சொல்ற. அன்னக்குடி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கியா நீ? இல்லவே இல்லம்மா. அன்னக்குடி நிம்மதியாவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. ஒவ்வொரு நாளையும் அவ நரகமா தான் கடத்திட்டு இருக்கா. நரகத்துல இருக்கிற மாதிரி தான் அவ வாழ்றா. நான் அன்னக்குடிய சொந்த சகோதரிய பார்த்தாலும் ஏத்துக்கிட்டாலும் இந்த ஊர் அவள தப்பாதான் பாக்குது, தப்பாதான் சொல்லுது. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, இருந்தாலும் சொல்றேன், கௌரிக்கு தானே ஒரு நீதிபதி விட்டு சம்பந்தம் வந்துச்சு. கௌரி பெரிய இடத்துல வாக்குப்பட போறான்னு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா கடைசியில அது கை கூடாம போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அன்னக்குடி ரெண்டாம் தரங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால ஏற்பட்ட தகராறுனாலதான் அன்னக்குடி உமா மகேஸ்வரி மேடத்தை வெறுக்க ஆரம்பிச்சா. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ரெண்டாம் தரமா வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இல்லம்மா, சாபக்கேடான வாழ்க்கை. அதனால நான் எடுத்து கொடுத்த தாலையே என் கையில அவுத்து கொடுத்துருமா? என் வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் கையேந்தி எதையுமே கேட்டதில்ல. முதல் தடவைய உங்ககிட்ட கேக்குறேன், தாலி என் கையில கொடுத்துருமா? அதே மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்த பொருளை நான் திருப்பி கொடுத்துருங்கன்னு கெஞ்சினதே இல்ல. முதல் முறைய உங்ககிட்ட கெஞ்சு கேக்குறேன், நான் எடுத்து கொடுத்த தாலிய என்கிட்ட கொடுத்துருமா? இந்த தாலிய உண்டியல்ல போட சொல்லி இதே இடத்துல நான் எடுத்து கொடுத்தேன். ஆனா அதை வச்சு நீ நம்ம குடும்பத்தையே உடைச்சு போட்டுட்ட. பத்தும் பத்தாததுக்கு
அண்ணக்கொடி என்ன பெயர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்துட்ட. சரி போனது போகட்டும். எதுக்கு இந்த பழைய கதையிலும் இன்னையில இருந்து இப்பத்துல இருந்து இந்த சன்னதியில இதே தெய்வத்துக்கு முன்னால இருந்து நாம எல்லாரும் புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். உன் கழுத்துல இருக்கிற தாலியை என்கிட்ட அவுத்து கொடுத்துருமா? சின்னம்மா பேச்ச கேளுமா? என் சொத்து மொத்தத்தையும் கூட உன் பேர்ல நான் மாத்தி கொடுத்துடுறேன். இந்த தாலியை மட்டும் என் கையில கழட்டி கொடுத்துரு. என்ன சின்னம்மா, குழந்தை கையில சாக்லேட்டை கொடுத்து நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கிற மாதிரி சொத்தை கொடுத்து என் சித்தத்தை சுருட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? நியாயமா நீங்க கேட்டா என் உயிரை கூட நான் தருவேன், ஆனா செத்தாலும் இந்த கயிறு மட்டும் தரமாட்டேன்.